ஐயா வணக்கம். ம், சொல்லுங்க. இப்போ ஒரு குழந்தைகள் வந்து ஒரு சில நேரங்களில் சளியே இல்லாமல் வந்து வறட்டு இருமல் அடிக்கடி இருமிட்டே இருக்காங்க. வயிறு வந்து என்னென்னா ஒரு இறைப்பு மாதிரி ஏறி ஏறி இறங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது என்ன காரணம், அதுக்கு என்ன மருந்து சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த குழந்தைங்க வந்து எதையாவது சாப்பிட்ருக்கும் அதனால தான் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தாய்மார்களை உணரணும். குழந்தைங்களை வந்து அடமா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும், அதுங்க கேட்கும், இதை திங்கலாமான்னா திங்கிறது தானே புள்ள சொல்கிறான்னு சொல்லிட்டு தின்ன என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது திங்கிற பொருளும் இருக்கும், அதை விட்டுட்டு இன்னொன்று எடுத்துக்கிட்டு அது திங்கலாமான்னு கேட்கும் அந்த குழந்தை. தின்ன என்கிட்ட கேட்குற அவங்க கிண்ணத்தில் தான் எடுத்துக்க போகிறாங்கன்னா இது வேற ஏதாவது கீழே கிடக்கிறத எடுத்து தின்னுகிட்டு இருக்கும். இப்படி அம்மா கிட்ட இருந்து பர்மிஷனோட சாப்பிடக்கூடியதுலயே இப்படி ஒரு பக்க விளைவு உண்டாக்கிடும். அது அது என்ன பண்ணோம், அம்மாவே சொன்னாங்களே அப்படின்னு தின்னு இருக்கும். ஆனா அதை நான் சாப்பிட்ட பிறகுதான் ரெண்டு குழந்தைக்கு சொல்ல தெரியுமா, சொல்ல தெரியாது. தெரியாமலே எடுத்து இதெல்லாம் திங்கணும் திங்கக்கூடாதுன்னு தெரியாம எடுத்து திங்கிற குழந்தைங்களும் இருக்கு. முதல்ல அதை வாயில வச்சு மெண்டு பார்க்குங்கோ, அப்படி முழிக்கிடுங்கோ, அது ருசி இருக்கோ ருசி இல்லையோ அதெல்லாம் தெரியாது. இப்படி இப்போ பேப்பர் இருக்கு, இல்லை வேற ஏதாவது பிளாஸ்டிக் பொருள் இருக்கு, இந்த மாதிரி எதையாவது ஒன்றை எடுத்து வாயில வச்சு மெண்டுக்கிட்டே இருக்குங்கோ. மெண்டுகிட்டு இருக்க போகும்போது சூவிங்கம் நினச்சி துணியை கூட மெண்டு, பேப்பரை கூட மெண்டு, இந்த பிளாஸ்டிக் பேப்பரை கூட சூவிங்கம் மாதிரி மெண்டுக்கிட்டே இருக்கும், அதுங்களுக்கு தெரியாது. அது உள்ளே போயிடும் தவறி. உள்ளே போன பிறகு அம்மாட்ட சொன்னால் திட்டுவாங்களேன்ட்டு கூட மறைச்சிடும் விவரமான பிள்ளைங்க. சில பிள்ளைங்க ஒன்றுமே தெரியாமல் கம்மி இருந்துருங்க, தண்ணி குடிக்குங்க, வயிறு போய் ஊதிக்கிட்டே இருக்கும், மே மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், என்னென்னமோ பண்ணோம். உடனே நாம் என்ன செய்வோம், வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு போகணுன்ட்டு டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போவோம். அவங்க என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி இருக்கிறதையும் வெளியெடுக்கிறேன்னு சொல்லி குழந்தை அதுக்கு தகுந்தபடி தான் வைத்தியம் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கான படித்த மகான்கள்லாம் இருக்கிறாங்க, ஆங்கில படுத்துவாங்க செய்வாங்க. ரொம்ப எளிய முறையில் ஒரு மருந்து இருக்குது, நாம் வீட்டில் இருந்தே செஞ்சுக்கலாம். அதை செஞ்சுக்கிட்டாக்க எந்த தொந்தரவுமே கிடையாது. இப்போ அந்த வயிற்றில் பிசமாக இருந்து குழந்தைங்க கண்ணு கூட கொண்டுட்டு போய் சொருகும், ஒரு மாதிரி நமக்கு பயம் உண்டாயிடும், பயப்பட தேவையே இல்லை. மஞ்சளை நல்லா விரல் மஞ்சளை எடுத்து நல்லா சுட்டு கறி ஆக்கணும். கறி ஆக்கின பிறகு அதை வச்சு நல்லா கரண்டியில் கிண்ணத்தில் போட்டு நல்லா கரண்டியாலேயே அதை தை பருப்பு கடையில் மத்தால கூட வச்சு நல்லா நெச்சு பவுடர் பண்ணிவிட்டு மெயின் பவுடர் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் கல் கல்லாக ஆரம்பிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு சுட்டு எடுத்த அந்த இது சீக்கிரம் பவுடர் ஆகிடும். அதை பாலில் கலந்து டம்ளரில் வச்சோ அண்ணா க வச்சு அப்படியே ஊற்றிடலாம். சில குழந்தைங்களுக்கு சங்கு பாலடையிலே வச்சு கலக்கி உள்ளுக்கு கொடுத்துடலாம். கொடுத்த பிறகு ரெண்டு மூணு ட்ரிப்பு மலம் கழியும். மலத்தில் சரியாக என்ன உள்ளே சாப்பிட்டு இருந்தாலும் அத்தனையும் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடும். குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருப்பாள். அதனால் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இது வந்து எல்லா வீட்லேயும் யதார்த்தமாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயமுறுத்தக்கூடிய குழந்தைங்களுடைய இதில் இது ஒரு அருமையான வைத்தியம். முறையை நல்லா பின்பற்றிக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கும் ஆரோக்கியம், அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நல்லது, அருமையான முறை. கையாண்டு பாருங்கள். அது எந்த அளவுக்கு கையாக கொடுக்கணும், ஒரு கிழங்கு முழுசாக பண்ணிடணும். அளவுன்னு சொல்லக்கூடியது வந்து வயதுக்கு தகுந்தபடி. இப்போ அதான் குழந்தைக்கு வந்து தேனில் மத்திச்சுட்டு விரலில் எடுத்து ஒரு மூணு மிளகு அளவு நாக்கில் தடவி விட்டாலே அது போயிட்டு சரியாகும். ஒரு வயது குழந்தைக்கு வந்து ஒரு அரை புளியங்கொட்டை அளவுக்கு கண்டிப்பாக அதை சேர்க்கணும். ரெண்டு வயது குழந்தை ஒரு புளியங்கொட்டை அளவு மசாலா அந்த பவுடரு, ஒரு புளியங்கொட்டை பவுடரு கரைச்சோம்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு மருந்து அதில் சேர்க்கணும். அந்த அளவுக்கு கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதில் வந்து அளவு முறை வந்து குழந்தையினுடைய உடம்பு தடாகிறதை பார்த்தும் நம்ம கொடுக்கலாம். அதை கூடுதலாக போனாலும் ஒன்றும் பண்ணிடாது, எந்த தவறும் ஏற்பட்டுடாது, பயப்பட தேவையில்லை. அளவு முறை இது ஒரு சரியான அளவு முறை தான். இந்த ஒரு புளியங்கொட்டை அளவு ரெண்டு வயசு வரையிலும் பவுடர் பண்ணி கொடுக்கலாம். அரை ஸ்பூன் வரையிலும் மூணு வயசு குழந்தைக்கு கொடுக்கலாம். முக்கால் ஸ்பூன் அஞ்சு வயசு குழந்தைக்கு கொடுக்கலாம். நல்ல பலன் கிடைக்கும். நன்றி ஐயா.